வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய டிங் டாங் என்ற சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். கொடுக்காமுடியை அந்த மாவட்டத்தில் அறியாதவர்கள் இல்லை. காரணம், அந்த ஊரில் பிறந்த கொடுக்காமுடி பலராமன் எம்எல்ஏ ஆகி செயற்கரிய காரியங்கள் அடைப்புக்குள் தனக்கு சாதித்தவர். எல்லா கட்சிகளிலும் 1951 முதல் 1975 வரையிலும் இருந்திருக்கிறார். எனவே அந்த ஊர் பெயரளவில் பெரிய பேர் பெற்றுவிட்டது. அது தவிரவும் அந்த ஊருக்கு ஒரு பெருமை உண்டு. அதற்கு காரணம் தடித்தனம். புறம்போக்கு மண்ணில் வளரும் கற்றாழை, தொட்டாவாடி, ஆனை நெறிஞ்சி, நாயுருவி போல கணக்கற்று அந்த மண்ணில் தடித்தனமும் விளைந்தது. அந்த ஊர்க்காரர்களில் 4 பேர் சேர்ந்து எங்காவது வெளியே சென்றால் ஒரு அடிதடி நிகழ்த்தாமல் வரமாட்டார்கள். கொடுக்காமுடி பிடாகை என்றாலே மற்ற 11 பிடாகையைச் சேர்ந்தவர்கள் அஞ்சி நடுங்கிய காலங்கள் உண்டு. சுசீந்திரம், பூதப்பாண்டி தேரோட்டங்களில் மற்ற பிடாகையைச் சார்ந்தவர்கள் எல்லோரும் வந்து தேர்வடம் பிடிக்க தயாராக இருந்தாலும் கொடுக்காமுடிக்காரர்கள் வந்தாகவில்லை என்றால் கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வார்கள். கன பரிமாணங்களில் அந்த ஊர் மக்கள் வஞ்சகம் இல்லாமல் வளர்ந்திருந்த காரணமோ, இல்லை மலை காடு என்று அச்சமின்றி ஏறி இறங்கி வேலை செய்த உரமோ அவர்களை கண்டாலேயே நோஞ்சலும் கச்சலுமாக தோன்றும். மற்றவர்களுக்கு முதுகுத்தண்டில் சில்லிக்கும். பழைய திருவிதாங்கூர் சமஸ்தான தர்பார் காலங்களில் ஊட்டுப்புறைகள் எல்லாம் உயிரோடு கலகலத்து கொண்டிருந்த நேரங்களில் கொடுக்காமுடிக்காரர்கள் வருகிறார்கள் என்றால் ராமனுக்கு பிளந்த கடல் போல மக்கள் பிளந்து வழிவிடுவார்கள். சண்டையிலும் கோபத்திலும் ஒரு ஆளை பிடித்து பாயாச அண்டாவில் எரிந்ததும், பிறகு அவர் தன்னால் என்று தெரிந்து மோரண்டாவில் போட்டதும் தேசிங்கராஜன் கதைகளைப் போல இன்னும் அங்கே பேசப்படுபவர். எங்கும் மரியாதை படிக்காத சட்டாம்பிகளான பஸ் கண்டக்டர்கள் கூட கொடுக்காமுடிக்கு 2 ட்ரிப் போய் வந்தால் ஒழுக்க சீலர்களாகி விடுவார்கள். கன்னியாகுமரி மாவட்ட மேப்பில் நாகர்கோயிலை தாண்டி வடக்கே ஓடும் பாலமோ ரோட்டின் 9வது கிலோமீட்டரில் ஒரு மருதமரச் சந்தி வரும். அதில் பிரிந்து 60 டிகிரி கோணத்தில் மேற்கே சரியும் தார் ரோட்டில் முதல் கிலோமீட்டரில் இருக்கும் ஒரே ஊர் கொடுக்காமுடி. முன்னும் பின்னும் வேறு ஊர்கள் இல்லை. எனவே திக்கில் இருந்தாவது கண்டக்டருக்கு அடிகள் விழுந்தால் டிரைவரை தவிர சாட்சி சொல்ல ஆள் இருக்காது. ஆளும் அகப்பட மாட்டான். எனவே வெறும் மசனைகளாக உளுந்து அரைத்த அம்மிகளாக பார்த்து பொறுக்கிய கண்டக்டர்களைத்தான் போக்குவரத்து நிர்வாகம் அந்த ரூட்டில் அனுப்பும். மலைப்பாறைகள், பள்ளமேடுகள், இடையிடையே துண்டு துண்டான நிலப்பரப்புகள், தோப்புக்கள், 1-2 காட்டு ஓடைகள், நீர்வாவிகள், புங்கு வாகை மரங்கள், நொச்சி நாணல் சீமை உடை புதர்கள், ஆவாரை, எருக்கலை மூடுகள், காக்கை, மைனா, செண்பகம், நாரை, சுடலை மாடம், இசக்கியம்மன் கோயில்கள், இவைதான் இலக்கணம் கூறும் கரு உரி பொருள்கள். அவற்றில் கண்டபடி குளறுபடி வந்ததற்கு அந்த ஊர் மக்கள் எந்தவித விகிதத்திலும் பொறுப்பல்ல. இடம் என்னவோ மலையும் மலை சார்ந்த இடம் என்றாலும் மக்களின் தொழில் குறிஞ்சிக்கானதல்ல. முரட்டுத்தனத்தின் உடன்பிறப்பான மடைமையும் அந்த மண்ணில் உபபொருளாக விளைந்தது. நியாயங்கள் எல்லாம் கருக்குருவி நியாயம்தான். எதையும் பகுத்து பார்ப்பது என்பதோ புரிந்து கொள்ளுதல் என்பதோ அந்த சீமையில் நினைத்து பார்க்க முடியாதது. நம்பிராந்தோப்பு கல்லுப்பது நீர், கடுக்காங்குளத்து கீழச்சரிவில் ஒதுங்கும் நடமாடும் விபச்சார விடுதிகள், சம்பா அரிசி சோறு, சாலை மீன் குழம்பு, இவற்றை மீறியும் சில இளைஞருக்கு அறிவு துளிர்த்தது உண்டு. துளிர்த்தவர்களில் சிலர் இந்த மடமை முரட்டுத்தனத்தோடு போரிட்டு தோற்று இரண்யாய நம என்று அவர்களிலேயே அரைவேக்காடு அறிஞர்களானார்கள். சிலர் பக்கத்து களத்தில் வேரோடி அதிலிருந்து முளைவிடும் கருவேப்பிள்ளை கன்றுகள் போல இடம்பெயர்ந்தார்கள். எனவே அந்த மண்ணில் குணங்கள் சமநிலை கெடாமல் அப்படியே இருந்தன. வயது வந்தவர்களின் மக்கள் தொகையை 2 பிரித்தால் 5வது தோற்ற அந்த காலத்து முரட்டு மூடர்கள் என்றும், SSLC அல்லது PUC தோற்ற இளைய பாரத முரட்டு மூடர்கள் என்றும் 2 பிரியும்.
வயது அங்கே யாது மற்றதையும் ஏற்படுத்தியதில்லை. இந்த சீரில் மாதவம் செய்த மங்கையர் பிரிவை பற்றி பேச்சே இருக்க முடியாது. எல்லோரும் இங்கு ஓரளவு வசதியுள்ளவர்கள். இரண்டு கோட்டை விதைப்பாடு, சுக்குநாரி பிள்ளை தவிர வேறெதுவும் விளையாத கொஞ்சம் புஞ்சை, கல்யாணங்களுக்கு வெளியூர்களில் ஆஜர் கொடுக்கும் போது இந்த புஞ்சையை எஸ்டேட் என்று வெகு கௌரவமாக சொல்லிக் கொள்வது உண்டு. ஒன்றிரண்டு பசுமாடுகள், ஈரனை ஏர்மாடு, ஒரு அளவான குடும்பத்துக்கு இது போதும். ஆதலாலும் சோம்பலில் சுகம் கண்டு விட்டதாலும் அவர்கள் எப்போதும் சொர்க்கத்திலேயே இருந்தார்கள். சாதாரணமாக வாரத்தில் ஒரு நாள் வடசேறு கனகம் மூலம் சந்தைக்கும், தேவை ஏற்பட்டால் இளவு கல்யாண வீடுகளுக்கும், அறுவடைக்கு பிறகு சீலை துணி எடுக்கவும் அவர்கள் வெளியூர் போவார்கள். விடலை பையன்கள் மனத்திட்டை டூரிங் சினிமா கொட்டகையில் எம்ஜிஆர் சினிமாவோ தெலுங்கு டப்பிங் படமோ பார்க்க வருவார்கள். பெண்கள் ஆவணி மாதத்து ஞாயிறுகளில் நாகரம்மன் கோயில், ஒடுக்கத்திய வெள்ளிகளில் குமார கோயில் அல்லது மருங்கூர் முருகன் கோயில், மாசி மாதத்தில் மண்டைக்காடு அம்மன் கோயில் என்ற சாக்கில் வெளியே வருவார்கள். இது தவிர ஏதாவது ஒரு சித்தப்பா மகள் குழந்தை பெற்றால், ஒரு பிஎஸ்ஓ கோடும் மதனி மகள் கூப்படைந்தால், உளுந்து கலியோடும் தம்பி கொண்டாட்டி குழந்தை உண்டாகியிருந்தால் முந்திரி கொத்தோடும் வெளிக்கிளம்புவார்கள். இந்த கொடுக்காமுடி என்னும் வீரம் விளையும் மண்ணிலிருந்து தெற்கே சூளமில்லாத கிழமைகளில் ராகுகாலம் தோண்டியதும் செத்தாறு தூக்கி சிவன்பிள்ளை என்பவர் வலது காலை எடுத்து வைத்து இல்வண்டியில் ஏறினார். சௌரி மெத்தையின் மேல் சமுக்காலம் விரித்து சாட்டின் உரையோடாகிய தலையணைகள் வைத்து சலங்கை மணி வைத்து கட்டிய முன்பின் திரை சீலைகளோடான அந்த வில்வண்டியும் வெண்கல குப்பிகளை கொம்பில் வைத்த ஒட்டன் மாடுகளும் சிவகுருநாத பிள்ளையின் கரிய பெரிய உடம்பும் குடவண்டி வயிறும் அவரை ஒரு மூத்த பிள்ளை எனச் சொல்லும். படுதாக்களை ஒதுக்கி போட்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்து அடிடா சர்க்கணம் என்று வண்டிக்காரனை சத்தம் காட்டிவிட்டு சிவகுருநாத பிள்ளை யாத்திரையை தொடங்கினார். வழியில் எதிர்பட்டு அவரை அடையாளம் கண்டுகொண்டு, என்ன அண்ணாச்சி தூரமா என்று கேட்கும் தெரிந்தவர்களிடம் சும்மா இப்படி தெக்க போயிட்டு வரணும் என்று பதில் சொன்னார். அது என்னவோ தெரியவில்லை. அந்த பகுதி மக்கள் யாவரும் தெக்கே என்று சொன்னால் அதற்கு நாகர்கோயில் என்று பொருள் கொள்கிறார்கள். மேற்கே என்றால் தக்கலைக்கு மேற்கே தொடுவட்டி, களியக்காவிளை, திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழை. கிழக்கே என்றால் திருநெல்வேலி தொடங்கி மதுரை, திருச்சி, கோவை, சென்னை, பம்பாய், கல்கத்தா, டெல்லி எல்லாம் கிழக்கேதான். அடைப்புக்குள் யாரு அவனா? அவன் கிழக்க பம்பாயிலேயோ எங்கேயோல்ல இருக்கானா? வடக்கே கண்முன் நிற்பது மலை ஒன்றே, ஆகையால் திசை சொல்வதில்லை. எனவே தெற்கே புறப்பட்ட சிவகுருநாத பிள்ளை முற்பகல் சுமார் 10 மணிக்கு நாகர்கோயில் மணிக்கூண்டு சந்திப்பை அடைந்தார். இந்த திக்விஜயத்தின் நோக்கம் பெரிதாக டிங்டாங் என்று மணியடிக்கும் வால் கிளாக் வாங்குவது. ஆகையால் செருக்கி வில்லைகளுக்கு தெரிஞ்சா கொட்டியாம் போட்டுறோம், வாங்கிட்டு வர்றது வர மூச்சு காட்டக்கூடாது. சந்திப்பை அடுத்த முடுக்கு ஒன்றில் வண்டியை அவிழ்த்து தாவளம் போட்டார். தன்னுடைய அத்தான், அதான் குலசேகரன் புதுக்காரர், அட நம்ம வைரமுத்து பிள்ளை, அம்மாச்சனுக்கு ரெண்டாவது மகன், அதான்ப்பா சோழபுரத்தில் பொண்ணு கட்டியிருக்காரு, ஒத்தக்கால கிந்தி கிந்தி நடப்பாரு. அவர் சொன்ன அடையாளத்தின்படி கடிகாரங்கள் விற்கும் கடையை தேடினார். மணிச்சோண்டு ஜங்ஷனில் கலைவாணர் NS கிருஷ்ணனின் சிலை பார்க்கிற திசையில் ஏறும் காலேஜ் ரோட்டில் வலதுபுறம் 5வது கடை என்பது அவருக்கு மனப்பாடமாகி போன அடையாளம். எனவே அந்த லெக்கில் போய் நின்றார். வண்டிக்காரன் சர்க்குணம் பின்னால் துண்டை தோளில் கண்டமாலையாக போட்டுக்கொண்டு கம்பை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு மேற்படி சிவகுருநாத பிள்ளையின் தனித்த படை பண்டார சேனையாக நின்றான். அவர் பார்த்த திசையில் பெரிய பெரிய கடிகாரங்கள் 10 8 11 3.5 12 சதுரத்தில், முக்கோணத்தில், வட்டத்தில், நீள் சதுரத்தில் தனித்தனி குணச்சித்திரங்களாக ஆடாது அசையாது நின்றன. லெக்காலி சொன்ன கடை இதாண்டே என்று மனத்துக்குள் கூப்பாடு போட்டுவிட்டு ஒரு பேஸ்கார் அங்கத்தையைப் போல அவர் கடைக்கு நுழைந்தார். வால் போல சர்க்குணமும் நுழைந்தான். 1-3 தரம் மண்பானையை தட்டி பார்ப்பது போல 10-20 சுவர்கடிகாரங்களை பரிசீலித்து தான் விரும்பியது போல டிங்டாங் கடிகாரம் ஒன்றை தெரிந்து எடுத்தார்.
அவருக்கு ஏக மகிழ்ச்சி. என்னல சர்க்கணும், மணி எப்படி? ஆமா பண்ணையாரே, நல்லா அழகா இருக்கு. மங்களாவில் மாட்டினா அமைப்பா இருக்கும். சிவகுருநாத பிள்ளைக்கு ஒரே கொண்டாட்டம். கடிகாரத்தை கொண்டு அட்டை பெட்டியை தூக்கி கொண்டு மணிமேடை ஜங்ஷனில் வந்ததும் கேட்டார், என்ன சர்வணம், தண்ணிக்குனி குடிக்கண்டாமடே? ஆமாம் என்றாலும் சரியில்லை, வேண்டாம் என்றாலும் போயிற்று. எனவே சர்வணம் மௌனியானான். தண்ணி கிண்ணி குடிப்பதென்றால் அந்த நாட்டு மொழியில் இரண்டு தோசை ரசவடை இரண்டு மூன்று அகப்பைகள் சட்டினி சாம்பார் என்று பொருள். காலையானாலும் மதியமானாலும் சாயங்காலமானாலும் வயிறு பசித்தாலும் பசிக்காவிட்டாலும் இந்த தண்ணி கிண்ணி குடிப்பது என்பது ஒரு சடங்காகையால் அதையும் நிறைவேற்றி திரும்பவும் கொடுக்காமடி அடையும் போது மணி 12 தாண்டி விட்டது. காளைகளை தண்ணீர் காட்டி கட்ட சர்க்குணத்தை ஏவிவிட்டு கடிகாரம் இருந்த அட்டை பெட்டியோடு சிவகுருநாத பிள்ளை வீட்டில் நுழைந்தார். நுழைந்ததும் சட்டை போடும் வழக்கம் இல்லை, ஆகையால் கலட்ட தேவையும் இல்லாமல் உயரமானது ஒரு முக்காலியை எடுத்து வாசலுக்கு எதிர்ப்புறமான அந்த சுவரோரம் போட்டார். அட்டை பெட்டியை பிரித்தார். முதலிரவில் முதன் முதலில் மனைவியை தொடும் கணவன் போல கடிகாரத்தை தொட்டார். அதன் தன்மையில் மென்மையில் சில வினாடிகள் மெய்மறந்தார். பிறகு முக்காலி மீதேறி மத்தியில் இருந்த மகாத்மா காந்தி படத்தை இறக்கி கடிகாரத்தை மாட்டினார். கடைக்காரர் சொன்னது போல் பெண்டுலத்தை தொங்கவிட்டார். மணி என்ன என்று சரியாக தெரியவில்லை. மாலை 5 மணி ஊத்து போடுவது வரை காத்திருக்கவும் பொறுமையில்லை. எனவே காளைகளை கட்டிவிட்டு வந்த சர்க்குணத்தை உள்ளூர் ஆரம்ப பாடசாலைக்கு மணி பார்க்க விரட்டினார். வேட்டை நாய் போல ஓற்ற ஓட்டத்தில் ஓடி திரும்பி வந்த சர்க்குணம் சொன்னபடி 12 செயலற்று நின்ற கடிகார முக்களை 12:15 திருப்பினார். கீ கொடுத்தார். பெண்டுலத்தை ஆட்டிவிட்டார். கீழே இறங்கினார். டிக் 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 என்ற ஓசை அவருக்கு புலகாங்கிதத்தை ஏற்படுத்தியது. அதன் மணியோசை கேட்டல்லாமல் அடுக்கலைக்கு போவதில்லை என்று முடிவு கட்டியவளாய் வாசற்படி அருகில் நின்று மணியை பார்ப்பவா இருந்த மனைவியிடம் கேட்டார், எப்படி உள்ள இருக்கு? கொல்லாம், நல்ல அம்சமாக இருக்கு. ஆடாமல் அசையாமல் விலகாமல் அகலாமல் நல்ல கவனத்தோடு பார்த்து கொண்டிருந்த போது டிங் டாங் என்ற ஒலி எழுப்பியது. அந்த இனிய சுனாதம் கேட்டு சிவகுருநாத பிள்ளை தம்பதிகளும் சர்க்குணமும் பரவசப்பட்டனர். அந்த பரவசத்துக்கு முன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கினி ஆர்ப்ப புழுதி அலையின் கண்ணனை கண்ட பெரியாழ்வாரின் பரவசம் பக்கத்தில் வர முடியாது. சரி, இனி என்ன, மணி வாங்குங்கோ வாங்குங்கோன்னு உயிரை எடுத்திய, மணியும் வந்தாச்சு, போய் சோத்து கொண்டான வழியப்பாரு. சிவகுருநாத பிள்ளை மனைவியை சீண்டினார். 40 வயதுக்கு மேலும் அந்த அம்மாளுக்கு நாணம் வந்தது. ஏன், அதுக்குள்ளேயும் பசிச்சுட்டாங்கோ, கிளப்பில் காப்பி குடிக்காமல வந்திருக்கியோ என்று செல்லத்தோடு ஆட்சேபித்தார். நொடிகள் டிக் டிக்கில் செத்து செத்து விழுந்தன. வேறு வேலையில் இருந்தாலும் அந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் மணியை ஏறிட்டு பார்க்க அவர்கள் தவறவில்லை. பூதப்பாண்டி உயர்நிலைப்பள்ளிக்கு போயிருக்கும் பிள்ளைகள் சாயங்காலம் வந்து பார்த்தால் ஆனந்தம் கூத்தாடுவார்கள் என்று நினைக்கும் போது இருவருக்கும் நெஞ்சு பூரித்தது. டிங்டாங், காலதேவனின் பண்ணைக்கு ஒருவன் போல கடிகாரம் அடித்து ஓய்ந்தது. பக்கத்து அறையில் சாய்வு நாற்காலி இலைப்பாடி கொண்டிருந்த சிவகுருநாத பிள்ளைக்கு சற்று திகைப்பாக இருந்தது. கொஞ்சம் முன்னால் தானே ஒன்று அடித்தது, மறுபடியும் ஒன்றா? ஒரு சிறிய சந்தேகம். மனைவியை விழித்தார். ஏ உள்ள, மணி எத்தனை அடித்தது நீ கேட்டியா? ஒரு சத்தம்தான் காதில் விழுந்தது. ஏன், இல்லை கொஞ்சம் முன்னால் தானே ஒன்று அடிச்சதுன்னு பார்த்தேன். சரி சரி, நம்ம வேற எங்கேயும் கவனத்தில் இருந்திருப்போம். அப்போது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் அடுத்த முறை அடிக்கும் போது சரியாக கவனித்து கேட்க வேண்டும் என்று சிவகுருநாத பிள்ளையும் அவர் மனைவியும் தனித்தனியாக தீர்மானித்துக் கொண்டனர். மேலும் பல டிக் டிக் ஒலிகள் வாடி உதிர்ந்தன. வேலை முடிந்ததற்கு அடையாளமாக ஈரக்கையை கண்டாங்கி முந்தானையால் துடைத்துவிட்டு இன்னார்ந்தோ சாப்பிட வாரையா என்று அழைத்தாள் அவர் மனைவி. செத்த பொருள், அடுத்தாப்புல என்ன அடிக்குதுன்னு பார்த்து விடுவோம். பரீட்சை ரிசல்ட் எதிர்பார்க்கும் மாணவன் போல பிரசவ அறையின் வெளியே காத்திருக்கும் கணவன் போல மங்களாவின் பெஞ்சின் மீது வெற்றிலை செல்லத்தோடு அவரும் அரங்கு வாசப்படியில் சாய்ந்து உட்கார்ந்த அவளும் ஏக மனதாக எதிர்பார்த்த அந்த நொடி வந்தது. டிங் டாங். சிவகுருநாத பிள்ளையின் மனைவிக்கு அதிர்ச்சி.
சிவகுருநாத பிள்ளைக்கு அதிர்ச்சி முட்டையிட்டு குஞ்சும் பொறித்து விட்டது. எழுந்தார், மணியருகே போனார், உற்று பார்த்தார். அந்த கடிகாரத்தின் தகப்பனின் சாதியை கண்டுபிடித்து திட்டினார், கமா போட்டார், மேலும் திட்டினார். நார மவன் மணி இப்போ பார்த்தாலும் ஒன்றுமே அடிக்கு, இதுக்கா சொல சொல்லையா 200 ரூபா அவுத்து கொடுத்தேன், ஏழை சர்க்கணும், வண்டியை கட்டடா, சவத்தை உடனே தொலைச்சி தலைமுடிகிறணும், புறவாட்டு போனால் அந்த கடக்காரன் கண்டார உள்ள அங்கிரு இங்கிரு என்பான். சர்க்குணம் காலையை விழுக்க போனான். இந்த கதை தீபம் இதழில் April 1977 அன்று வெளியானது. நன்றி.